கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த 4 நாட்களாக தொடர் கனமழை என்பது இருந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலை முதல் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அந்த மழையின் தாக்கம் என்பது அதே நிலையில்தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் இருக்கும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, அதே போன்று சித்தாறு 1-2 அணைகளுக்கு வினாடிக்கு 1000 கன அடி, குறிப்பாக பேச்சிப்பாறை அணைக்கும் பெருஞ்சாணி அணைக்கும் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று சித்தாறு அணைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரிக்க தொடங்கியதை தொடர்ந்து 18 அடி கொள்ளளவு கொண்ட அந்த சித்தாறு 1 அதே போன்று 2 அணைகளிலிருந்து 12 அடியை தண்ணீர் என்பது தாண்டி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு வெள்ள எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த சிற்றாறு ஆறு என்பது பாய்ந்து வரும் கோதையாறு, அதே போன்று மூவாற்று முகம் தொடர்ச்சியாக தாமிரபரணி ஆற்றின் நிகழ்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இனி வரும் நாட்கள் குறிப்பாக ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மழை மீண்டும் தொடரும் நிலையில் அணைகளுக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். எனவே அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது அணைகளிலிருந்து எந்த நேரத்திலும் நீர் திறந்து விடப்படலாம். எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என இங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் மாவட்டத்தை பொறுத்த அளவில் வெளிப்பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைவாக தான் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் கனமழை என்பது தொடர்ச்சியாக இருந்து வரும் நிலையில் ஒவ்வொரு ஆற்று பகுதிகளுக்கும் தற்பொழுது நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோதையாற்றிலும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருப்பதால் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் இந்த 2வது தினமாக இன்றைய தினம் அங்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழை நேரங்களிலும் ஒரு இதமான காலநிலை குமரி மாவட்டத்தில் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளும் ஏராளமான வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்ப அனுப்பப்படுகின்றனர். தொடர்பாக இந்த மழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றே கூற வேண்டும். சரவணன்.